ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலித் தமிழா சேனல். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகளும் அந்த கம்பெனிக்கு பெயர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 7-Eleven. 7-Eleven அப்படிங்கிறது ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட், ரொம்பவும் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டும் கூட. 1946 இந்த ரெஸ்டாரண்ட் தன்னோட பேரை பார்த்திங்கன்னா யூ டோட்டம் அப்படிங்கிறதுலேருந்து 7-Eleven அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், ரெஸ்டாரண்ட்டோட ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 7 மணிலிருந்து நைட் 11 மணி வரைக்கும் தான். இப்போ இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள், 7-11. நின்டெண்டோ அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய ஃபேமஸான ஒரு வீடியோ கேம் தயாரிக்கும் கம்பெனி. இந்த கம்பெனியோட மீனிங் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நின் அப்படின்னா ஒப்படைக்கப்பட்டதுன்னு அர்த்தம், டென்டோ அப்படின்னா சொர்க்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ கேம் நீங்கள் விளையாடும் பொழுது, அதாவது சொர்க்கம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதுன்னு அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க. நாமெல்லாம் விரும்பி குடிக்கிற பெப்சி அப்படிங்கிற கம்பெனிக்கு பெயர் பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை இப்போ நம்ம பார்த்துடலாம். பெப்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, நமது உடம்பில் இருக்கக்கூடிய செரிமானத்தை சுரக்கும் ஒரு வித நொதியின் பெயர் தான் பெப்சி. பெப்சி குடித்தா ஜீர்ணமாயிரும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு அச்சு புரிஞ்சிருக்கா? அடாரி அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய வீடியோ கேம் கம்பெனி. ஜப்பானில் பாரம்பரிய விளையாடும் கோ அப்படிங்கிற விளையாட்டில் இருந்தால் இந்த வார்த்தையை எடுத்திருக்காங்க. கோ விளையாட்டில் எதிராளிகள் ஆபத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு செஸ் விளையாட்டில் ராஜா டேஞ்சரில் இருக்கும்போது செக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம்ல, அது மாதிரி தான். நாபிஸ்கோ அப்படிங்கிறது ஒரு அமெரிக்கான பிஸ்கட் தயாரிக்கும் கம்பெனி. இதன் பெயரை கேட்கும்போது வேடிக்கையாகத்தான் இருக்கும். அமெரிக்கர்கள் பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. அதனால தான் நேஷனல் பிஸ்கட் கம்பெனி அப்படிங்கிறத சுருக்கி நாபிஸ்கோ அப்படின்னு வச்சுருக்காங்க. சோனி கம்பெனி செல் மற்றும் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனி. சோனி வந்து லத்தீன் வேர்ட்ஸில் சோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சவுண்ட் அப்படிங்கிறது அர்த்தமாக. ஆரம்ப காலத்தில் சவுண்டு சம்பந்தமான பொருட்களை தயாரித்ததுனால தான் இந்த கம்பெனியோட பெயர் சோனின்னு வச்சுருக்காங்க. அடிடாஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான பொருட்களை தயாரிக்கும் கம்பெனி. உங்ககிட்ட அடிடாஸ் ஷூ இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கம்பெனியோட ஓனர் பெயர் பார்த்திங்கன்னா அடால்ஃப் அடிடாஸ்லர் அப்படிங்கிற சுருக்கி தான் அடிடாஸ் அப்படின்னு இந்த கம்பெனிக்கு பெயர் வச்சுருக்காங்க. இந்த ஷூவை நீங்கள் போடும்பொழுது அவரோட ஓனர் பெயர் தான் அடிடாஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து நோக்கியா. நோக்கியா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்ஃபோன் தயாரிக்கும் கம்பெனி. இந்த கம்பெனி ஆரம்பத்தில் பின்லாந்தில் உள்ள நோக்கியா என்னும் இடத்துல மரக்கூல் ஃபேக்ட்ரி மூலமாக தனது தொழிலை துவங்கினாங்க. அதனால் அந்த நகரின் பெயர் நோக்கியா அப்படின்றதுனால நோக்கியா அப்படின்னு இந்த செல்ஃபோன் கம்பெனிக்கு பெயர் வச்சுருக்காங்க. நீங்கள் நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கருங்கல் செட்டை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது இன்னும் உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஃபோன் 1100 போன்ற ஃபோன்கள் இருந்தால் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்லேயே, அதாவது ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர்லேயே மிகவும் முக்கியமான சாஃப்ட்வேர் அடோப் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதோட பெயர் பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவில் ஓடின அடோல்ஃப் கிரீக் என்ற ஆர்ட்டின் பெயரை தான் தனது சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு பெயராக வச்சுருக்காங்க. அடோப் சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரீபுக் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான செப்பல் தயாரிக்கும் கம்பெனி. இந்த கம்பெனி பெயர் ஆப்பிரிக்காவில் உள்ள சவானாவில் வாழும் ஒரு வகையான மான் இனத்தின் பெயர் தான் ரீபுக். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட அடுத்த பார்ட்டானது உங்களுக்கு வரும். நீங்கள் பார்ட் 1 இது, பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோடு நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம். நன்றி.